தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது நான் பிரவீன் சிபிகே. ஆர்டிஃபிஷியல் மூன், இந்த செயற்கை நிலவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அதை கொஞ்சம் சமீப காலமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நியூஸில் வந்து அடிக்கடி இந்த வார்த்தைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சைனா வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு மூனை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க, அதை வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். 2020 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை பார்த்து கூட நிறைய பேர் சொன்னாங்க, சைனாக்காரன் முன்னேறிட்டே இருக்கான், இந்தியா வந்து இன்னும் முன்னேறாமலே இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என் நண்பர் ஒருத்தர் சொல்கிறத கேட்டேன். அதுக்காக தான் இந்த காணொலி வந்து நான் பேசுகிறேன். முதல்ல அந்த ப்ராஜெக்ட்னால் என்ன, அதனால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது என்ன பாசிபிளாக அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து சைனா தான் கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து ரஷ்யா. 1990s அந்த ப்ராஜெக்டான ப்ரப்போசல், ஐ மீன் நாங்கள் இதை போல் செயற்கையாக ஒரு நிலவு வந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரஷ்யா வந்து முடிவெடுத்துட்டாங்க. 1993 இதை வந்து டேரெக்டாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு 20 மீட்டர் அகலமுள்ள ஒரு ரிஃப்ளெக்டார் ஒன்று யூஸ் பண்ணாங்க. ரிஃப்ளெக்டார்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று உருவாக்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வர்ற வெளிச்சத்தை மேலே சேட்டலைட்டில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்கன்னா பூமிக்கு அப்படியே திருப்பி விடலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணாங்களாம். கிட்டத்தட்ட அதுவும் வந்து சக்ஸஸ் தான் ஆச்சு. என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த வெளிச்சம் வந்து கிட்டத்தட்ட பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த ரிஃப்ளெக்டார் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்டாரோட அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியலையாம், கிட்டத்தட்ட அது வெடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் அது சரியாக நமக்கு அதை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல. ஏன்னா அதற்கான ஒரு சோர்ஸ் மட்டும் எதுலேயுமே கிடைக்கல. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸும் வந்து அந்த அதிகமாக கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் அவுட் ப்ராஜெக்ட், அதாவது கைவிடப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சைனா வந்து தூசி தட்டி அந்த பழைய ப்ராஜெக்ட்டை 1990s வந்தது தான் 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போதாக சொல்கிறாங்க. சரி, எதற்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து சைனா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல சைனாவில் வந்து அதிகமாக மக்கள் தொகை இருக்குது, கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மக்கள் தொகையை விட அதிகம், கிட்டத்தட்ட நியர்லி ஈக்குவல் நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த தெரு விளக்குகள்லாம் இருக்குல்ல, தெரு விளக்குகளுக்காக அதிகமாக மின்சாரம் வந்து தேவைப்படுது. அந்த மின்சாரத்தை கொடுக்கறதுக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து சைனா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கேயும் வந்து கோல், நிலக்கரியை வச்சு தான் அதிகமாக வந்து அவங்களும் மின்சாரத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அவங்களும் சைனாவும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியலாக ஒரு மூன், ஐ மீன் ஒரு செயற்கையான ஒரு நிலவு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிவிடுவோம். அதனால் நமக்கு வந்து பெருமளவு மின்சாரம் வந்து குறையும், அதனால் நமக்கு வந்து வருவாய் வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வருவாய் மிச்சமாகும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு சுமார் 140 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அவங்களுக்கு வந்து மிச்சமாகுமா, அந்த தெருவிளக்குலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை அவங்க பயன்படுத்தாதனால. ஐ மீன் ப்ரொடக்ஷன் பண்ண தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி பண்ண தேவையில்லை, அதனால் அவங்களுக்கு வந்து எனர்ஜி, ஒரு சொல்லுவாங்க இல்லையா, எனர்ஜி சேவ்டு இஸ் எனர்ஜி கெயின்டு அப்படின்னு. நாம் எந்த அளவுக்கு ஒரு மின்சாரத்தை வந்து சேமித்து வைக்கிறோமோ அந்தளவுக்கு உற்பத்தி வந்து குறைச்சிக்கலாம், உற்பத்தி பண்ண தேவையில்லைல்ல. அது போல தான் நம்ம இப்போ சாப்பிடலைன்னா நம்ம வந்து அரிசி வாங்க தேவையில்லை, அதே போல தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 140 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்சமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ரைட்டு, என்ன தான் அந்த ப்ராஜெக்ட்டு, எப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் சிச்சுவான் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது, அங்கே செங்டு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த செங்டுங்கிற இடத்துல தான் சிச்சாங் சேட்டலைட் லான்ச்சிங் சென்டர் அப்படி இருக்குது. அங்கே இருந்தால் ராக்கெட் ஏவுதளம் மாதிரி அதை சொல்லலாம், சிச்சாங் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் இந்த ஒரு சேட்டலைட் ஒன்று வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2020 இந்த ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2022 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் 3 ஆர்டிஃபிஷியல் மூன் வந்து நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மூன் வந்து எல்லாருக்குமே வெளிச்சம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நண்பரும் சொன்னார், ஆர்டிஃபிஷியல் மூன்னா இப்போ நிலவு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தானே லைட் வரும், அப்படி கிடையாதுப்பா. நிலவு வந்து ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது, உலக நம்ம பூமியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 380,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியல, 380,000 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த பூமியிலேருந்து நிலவு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாருக்குமே வந்து வெளிச்சம் தருது. ஆனால் இவங்க லான்ச் பண்ண போகிறது அவ்வளோ கிடையாது, கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்லேயே இந்த ஆர்டிஃபிஷியல் மூன் செயற்கை நிலவு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அவ்வளோ தூரத்தில் தான், உயரத்தில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த யூனிவர்சல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதே போல் தான் அந்த உயரத்தில் தான் சொல்லலாம், கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் வரும், எல்லாருக்குமே வந்து வெளிச்சம் வராது. சரி, எவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சம் வரும்னு கேட்டிங்கன்னா, சைனா முழுக்க வெளிச்சம் வராது, 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் தான். கிட்டத்தட்ட 50 ஒரு 250 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு சரௌண்டிங்க்கு மட்டும்தான் இது வந்து மொத்தமாக வெளிச்சமே வரும். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் மூன் யூஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சென்னையை தாண்டி, ஒரு சுற்று வட்டாரத்தில் சென்னை கூட வச்சுக்கலாமே, சென்னையை தாண்டி ஓரளவுக்கு மட்டும் அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மூன் வந்து போதும் அப்படின்னு நாம் சொல்லிடலாம். சரி ரைட்டு, இது வந்து பாசிபிளா, எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு அதே தான் ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ரிஃப்ளெக்டர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா டே டைமில் அதாவது பகல் நேரத்தில் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வந்து வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும்னா நைட் நேரத்தில் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஐ மீன் மரங்களை சொல்லுவோம் இல்லையா, மரங்கள் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்களே அதே போல் தான் கிட்டத்தட்ட. ஸோ டே டைமில் என்ன பண்ணோம், அதை வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நைட் டைமில் அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன் மாதிரி தான், நிலவு மாதிரி தான், அதே வேலையை தான் அதுவும் பண்ணும். ஸோ 500 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வைக்கக்கூடிய பேர் இன்னும் அந்த இது கரெக்டாக சொல்லலை. அவங்க வந்து ஒரு சைனீஸ் டேர்ம் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் மூன் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஜென்ரலாக அழைச்சிக்கிட்டு இருக்கோம். சார் ரைட், இது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியுது. பட் இதில் என்ன ஒரு தப்பு, என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதுதான் ஒரு சின்ன தப்பு. என்னென்னா லைட் பொல்யூஷன் வந்து அங்கே ஆல்ரெடி சைனாவில் வந்து அதிகம். அதுதான் அங்கே கூடிய எக்கனாமி என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் சொல்கிறது. அது என்ன லைட் பொல்யூஷன் கேட்டிங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்களோட முன்னாடி ஒரு ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். அதிகமான லைட் போடுறதுனால வெளிச்சங்கள் வந்து அதிகமாக வரும். கிட்டத்தட்ட பூமியினுடைய ஒரு வெப்பமயமாதலுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. இது ஒரு காமெடியான ஒரு விஷயம்லாம் கிடையாது. நம்ம நியூஸ் பேப்பரில் கூட நிறையா படிச்சிருப்போம். பூமியினோட வெப்பமயமாதலை குறைக்கிறதுக்காக அந்தந்த ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிட்டியில் பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. பெரிய பெரிய பில்டிங்லாம் கூட லைட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு நாள். அந்த விஷயம் கூட நிறைய சேனல்லாம் டிவியிலலாம் கூட தமிழ் நியூஸில் கூட வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் தான் ஆல்ரெடி அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஈவன் அந்த சிச்சுவானில் கூட பார்த்திங்கன்னா நிறையா லைட் பொல்யூஷன் இருக்கான், அதிகமான வெளிச்சங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் மூன் பயன்படுத்தினா என்ன வரும்னா சாதாரண நிலவு ஒளியை விட 8 மடங்கு அதிக ஒளி வந்து வரும். ஸோ அப்போ பாருங்கள், சாதாரண நிலவு வெளிச்சத்தை விட 8 மடங்கு அதிக வெளிச்சம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நைட் டைம் ஒரு ஃபீலிங் வராது, டே டைம் ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் இந்த வயசானவர்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தூங்குறதுக்கான ஒரு மாற்றம் வந்து வர ஆரம்பிச்சிடும். பகல் நேரத்தில் நிறைய பேருக்கு தூக்கம் வராது இல்லையா, இருட்டாக இருந்தால் மட்டும் தான் தூக்கம் வரும். ஸோ அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் நிறைய விலங்குகளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாதிப்புன்னா இப்போது சாயங்காலம் ஒரு 6 மணி ஆகிடுச்சுன்னா நிறைய இந்த குருவிகள் நிறைய இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் விலங்குகள் எல்லாமே பாருங்கள் அதெல்லாம் தூங்க போக ஆரம்பிச்சிடும், அதோட கூட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும், கிட்டத்தட்ட தூங்க ஆரம்பிச்சிடும். காலையில் ஒரு 5 மணிக்கு தான் கூட்டை விட்டு வெளியில் வரும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆர்டிஃபிஷியலாக மூன் கிரியேட் பண்ணால் என்னாகும், அந்த தூங்குறதுக்கான ஒரு பேட்டர்னே மாறிடும். கிட்டத்தட்ட விலங்குகளுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பாகிடும். நம்ம வந்து மனுஷன் புரிஞ்சுக்கலாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் மூணு அது ஏதோ ஒரு நைட் டைமு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தூங்க போயிடுவோம். பட் விலங்குகளுக்கு என்ன தெரியும், ஓ இன்னும் இருட்டலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து அந்த விலங்குகள் வந்து தூங்குறாமல் இருக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா விலங்குகளோட ஒரு எண்ணிக்கை வந்து குறையும், முக்கியமாக அந்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது வந்து 100% ட்ரஸ்டட் ஒன். இது வந்து ப்ராக்டிக்கல் ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸ்ட்ரா லைட். அது என்ன எக்ஸ்ட்ரா லைட்னா ஆர்டிஃபிஷியல் மூன் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, 8 மடங்கு அதிக ஒளி ப்ளஸ் மூன் நிலவு இருக்கு இல்லையா, நிலவோட வெளிச்சமும் சேர்ந்து வரும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த பௌர்ணமி நாளில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா நீங்கள் சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் மூன் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டா மேலே இருந்தால் அது வந்து எப்போவுமே அந்த அதோடய ஆயுள் காலம் வரைக்கும் அது வந்து வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பௌர்ணமி நாட்கள்லாம் பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்கும்னு. கிட்டத்தட்ட பகலை விட அதிகமான வெளிச்சம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மதிய அளவுக்கு வெளிச்சம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து வயசானவர்களுக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராஜெக்ட். இது அதே போல் பறவைகளுக்கு கிட்டத்தட்ட நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போன்ற ஒரு பறவைகளுக்கெல்லாம் வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பூமிங்கிறது வந்து வெறும் மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு இடம் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கான ஒரு இடம். எல்லா உயிரினங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு உயிரினம் தான். இதில் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1% தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களில், வெறும் மனிதர்கள் வந்து 1% தான். இதுபோல் இன்னும் 99% வந்து மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை வந்து நம்ம வந்து எல்லோரும் வாழறதுக்கான ஒரு இடமா நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய ஒரு டெவலப்மெண்ட், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் வந்து மற்ற ஒரு உயிரினங்களை வந்து அழிக்கக்கூடாது. அதுதான் நம்ம சயின்ஸில் ஃபாலோ பண்ணுற ஒரு எத்திக்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ். அண்ட் தென் இதை வந்து கம்பேக் பண்ணுறதுக்கான வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்க்கு கம்பேக் பண்ணுறதுக்கான வழி இல்லை. அதனால தான் இதை வந்து ரஷ்யா வந்து ட்ராப் அவுட்டும் பண்ணிட்டு தான் அவங்களே அஃபீஷியலாகவும் சொல்லிட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் மைதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிழ்ச்சியாலும். நன்றி, வணக்கம்.